குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் கர்ரா. ஏண்டி எனக்கு குட் மார்னிங் கிடையாதா? இனிய காலை வணக்கம் பாட்டி. அதென்ன, அவருக்கு மட்டும் குட் மார்னிங், எனக்கு மட்டும் நுணக்கம். உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல பாட்டி, அதுக்கு தான். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு யார் சொன்னது உனக்கு? தாத்தா தான். ஐயோ தங்கம், என்ன என்ன கோத்துற? நீ எனக்கு பேத்தி இல்லடி, என் மாமியார். தங்கம், அடுத்து என்ன பிளான்? நாம எல்லாரும் தீபாவளிக்கு துணி எடுக்க போறோம். நான் வரல பாட்டி, நீங்களே போய் எடுத்துட்டு வாங்க. ஏ, உனக்கு பிடிச்ச டிரஸ் நீ தானே பாத்து எடுக்கணும். தீபாவளி போர் பாட்டி, இந்த வாட்டி தீபாவளிக்கு கொடைக்கானல் போலாமா? ஏண்டி, நல்ல நாள் அதுவுமா? யாராவது வீட்டை பூட்டிட்டு போவாங்களா? தங்கம், இந்த தீபாவளிக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, கொண்டாடிடுவோம். வீட்ல நிறைய ஆளுங்க வேணும், முடியுமா? அப்புறம் ஜஸ்டிஸ், டைகர், சரவணன் மாமா இவங்க கூட எல்லாம் தீபாவளி கொண்டாடி கொண்டாடி போர் அடிச்சிருச்சு பாட்டி. ஏண்டி, வீட்ல இருக்கிறவங்க கூட தான் தீபாவளி கொண்டாட முடியும், இதுக்காக யார எங்க போய் கூட்டிட்டு வர்றது? நீ வேணா ஓவியா கூட போய் தீபாவளி கொண்டாடுறியம்மா? வேண்டாம் தாத்தா. பரவாயில்லடி, நீ வேணும்னா தீபாவளிக்கு அங்க போயிட்டு வா. வேண்டாம் பாட்டி. அப்பா பாவம், நான் இங்க இல்லனா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, நான் இங்கேயே இருக்கேன். பாட்டி, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன், நம்ம டிரஸ் வாங்க போலாம். குட் மார்னிங் தங்கம். குட் மார்னிங் மாமா. என்ன சத்த, ஏன் இனி ஒரு மாதிரி போற? அது ஒண்ணு இல்லடா. என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணு இல்லடா, தனியா தீபாவளி கொண்டாடுறதுக்கு போர் அடிக்குதுன்னு சொன்னா. நீ வேணா அந்த வீட்டுக்கு போய் ஓவியா கூட தீபாவளி கொண்டாடுன்னு சொன்னோம், எப்படி உங்களை எல்லாம் தனியா விட்டு போறதுன்னு சொல்லிட்டு போற? பாவங்க, சின்ன பிள்ளை, வயசுக்கு மீறின சுமைய சுமக்கறா. ஆமாத்த, நாம அவளுக்காக பாத்து பாத்து நடந்துக்கிற மாதிரி தெரியல, அவதான் நமக்காக பாத்து பாத்து நடந்துக்கிற மாதிரி தோணுது. ஆமா சரவணா, என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அத்த, நான் ஒன்னு சொல்லவா? இந்த தீபாவளிய அவ சந்தோஷப்படுற மாதிரி நாம கொண்டாடுறோம். என்ன பண்ணலாம்னு சொல்லு. நல்ல வேலை கூடன டிரஸ் எடுத்து. ஏய், அவ அதுல எல்லாம் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டாடா. அவ கூட சேர்ந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு புது ஆளுங்க வேணுமா? ஏங்க, கூட படிக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டு பாப்போமா? தீபாவளி அன்னைக்கு யாருமா பசங்களை வெளியில அனுப்புவாங்க? அதுவும் சரிதான், சொந்த பந்தம்னு யார் இருக்கா கூப்பிடுறதுக்கு? அத்தை, ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. அன்பக்கா ஃபேமிலியை கூப்பிட்டு பாப்போமா? இனியா குட்டியும் சந்தோஷமா இருப்பா, அண்ணனும் ஹாப்பியா இருப்பாரு. ஐயோ வேண்டாண்டா, அந்த வீட்டுல ஒரு பெரிய வில்லங்க இருக்கு, கேட்டோன்னு தெரிஞ்சாலே பெரிய பஞ்சாயத்து ஆயிடும். ஏங்க, அவ கிடக்குறாங்க, நம்ம அன்ப தானே கூப்பிடுறோம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படிமா வருவாங்க? ஏங்க, கேட்டு பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த வீட்டையே ரெண்டு சின்ன குழந்தைங்க இருக்காங்கல்ல, இங்க வந்தா இனியா கூட சேர்ந்து விளையாடுவாங்கல்ல? நிஜமா தான் சொல்றியா? முடிய கட்டி மலை இழுக்கிறோம், வந்தா மலை போனா முடிதானே? அவ்வளவுதான். அத்தை, அன்பக்காக வேற நம்ம இனியாவ ரொம்ப பிடிக்கும். அன்பையும் சிவத்தையும் பக்கம் பக்கம் வச்சா அன்பே சிவம் ஆகாதா? எனக்கு இது நடக்குங்கிற நம்பிக்கை இல்ல. நீங்க ஏங்க அபசகுணமா பேசுறீங்க? அன்பு இத ஒத்துக்கிட்டா கூட அன்போட மாமியார் இத ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன, அவங்க கால விழணுமா? விழற, நமக்கு காரியம் தானே ஆகணும். முடிவே பண்ணிட்டியா? முடிக்கிறோங்கற. சரி, பேசி பாரு, அவங்க அனுப்புறாங்களான்னு பாப்போம். அம்மா, என்கிட்ட பேச மாட்டீங்களாமா? மேல கோவமா இருக்கீங்களா? பாட்டிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னீங்க, நான் தான் உங்ககிட்ட போய் சொல்ற மாதிரி பாட்டி கிட்ட போய் சொல்ல வரல. அப்போ ஏன் கிட்ட போய் சொல்லுவேன்? இனிமே பொய் சொல்லக்கூடாது. உங்க கிட்டயாமா? யார்கிட்டயும் பொய் சொல்லக்கூடாது. நீங்க தானமா பொய் சொல்ல சொன்னீங்க? அம்மாவே சொன்னாலும் இனிமே பொய் சொல்லக்கூடாது, சரியா? சரிமா.
சரி சாப்பிடு. அம்மா அன்னைக்கு பாரதி கதை பேசாம சாப்பிடு. சரிங்க பாட்டி. அன்பு, அத்தை பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. நீ பண்ணது எதையும் நான் பெருசா நினைக்கல. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். வருத்தப்படாதம்மா. நான் வருத்தப்படுறேன்னு யார் சொன்னா? பாரதி கிட்ட பொய் சொல்ல சொன்னது தப்புதான். அத நான் பண்ணிருக்க கூடாது. இனியா யாருன்னு கேட்டப்போ நானே பதில் சொல்லிருக்கணும். இல்லம்மா, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தா. நான் பண்ற எல்லா விஷயத்துக்கும் காரணம் சொல்ல முடியாதத்த. அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. சிவத்தோட அம்மா பேசுறேன். ஆ சொல்லுங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? ஆ நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன விஷயம் சொல்லுங்க. ஏம்மா, ஏதாவது விஷயம் இருந்தாதான் போன் பண்ணணுமா? சும்மா உங்ககிட்ட பேசக்கூடாதா நானு? ஐயோ, நான் அப்படி எல்லாம் சொல்லல ஆண்டி. பாட்டி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுங்க பாட்டி. நாம இப்ப ஒரு விளையாட்டு விளையாடலாமா? என்ன விளையாட்டு பாட்டி? அம்மா போன் பேசிட்டு இருக்கால. அம்மாவுக்கு தெரியாம அவ யாருகிட்ட பேசுறான்னு கவனிச்சிட்டு வந்து சொல்றியா? நோ 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 நோ. சரி பாட்டி. என் தங்க புள்ள இந்தா. என்ன விஷயம் ஆண்டி? இல்ல, தீபாவளி வருது. ஆமா, தீபாவளி அப்போ நீ ரொம்ப பிஸியா இருப்பியோ? அப்படிலாம் இல்ல, பொட்டிக்ல கொஞ்சம் வேலை இருக்கும். ஸ்டிச்சிங் ஒர்க் அதெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன். எப்பவும் தீபாவளிக்கு நீ என்ன பண்ணுவ? தீபாவளிக்கு முத நாளே கடைக்கு லீவ் விட்டுட்டு பசங்க கூட இருப்பேன். அப்போ தீபாவளிக்கு நீ வீட்டுலதான் இருப்ப இல்ல? ரொம்ப போர் அடிக்காது? ஆமா ஆண்டி, வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். அதுக்காக தீபாவளி அன்னைக்கு வெளியே போக முடியுமா? என்னமா இப்படி சொல்லிட்ட? சொந்தக்காரங்க வீட்டுக்கு நாம போலாம். இல்ல, சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நம்ம வீட்டுக்கு வர சொல்லலாம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஆண்டி இருக்கு? எங்களுக்கு சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்ல. என்னமா இப்படி சொல்லிட்ட? ஏன், நாங்க இல்லையா ஆண்டி? இல்ல, இந்த தீபாவளிக்கு நீ குழந்தையெல்லாம் நேரா நம்ம வீட்டுக்கு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா தீபாவளி இங்க கொண்டாடலாமே. அது இல்ல ஆண்டி. நீங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா என்னால வர முடியாது. ஏன் இப்படி யோசிக்கிற? என்ன, உன் மாமியார் கிட்ட கேக்கணுமா? நீ போன் அவங்க கிட்ட கொடு, நான் அவங்க கிட்ட பேசுறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் ஆண்டி. நீ மட்டும் ஊன்னு சொன்னா நாங்க அத்தனை பேரும் அங்க வந்து தீபாவளி கொண்டாடுவோம். உனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு தான் பொண்ணையும் குழந்தைங்களையும் இங்க வர சொல்றோம். நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்கன்னா இனியா குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து இங்க தீபாவளி கொண்டாடலாம். ஆண்டி, நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. அங்க வந்தா குழந்தைங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஆண்டி. இங்க பாரு அன்பு, நீ தேவையில்லாத யோசிச்சு மனசு குழப்பிக்காத. நீ குழந்தைங்களோட தனியா இருக்க, நாங்க வயசானவங்க இனியா உடைய தனியா இருக்கோம்.
நீங்க இங்க வந்தா எல்லாரோடையும் சேர்ந்து இங்க தீபாவளி கொண்டாடலாம். நீ எதையும் யோசிக்காம வா, நாங்க பாத்துக்கறோம். என்னம்மா சத்தத்தையே காணோம், என்ன யோசிக்கிற? இதோ பாரு, இதுல எந்த உள்ளர்த்தமும் கிடையாது. அது நான் யோசிச்சு சொல்றேன் ஆண்டி. யோசிச்சு சொல்றேனாலே வரமாட்டேன்னு தானே அர்த்தம்? அப்படியெல்லாம் இல்ல. சரி, யோசனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லு, சரியா? அதே மாதிரி நான் வரலன்னா கூட நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. எதுக்குமா ஆரம்பத்திலேயே முடியாதுன்னு சொல்றேன், யோசனை பண்ணிட்டு சொல்லு. சரிங்க ஆண்டி. சரிம்மா, நான் போனை வைக்கிறேன். என்னடா உங்க அம்மா போனை தூக்கிட்டு தள்ளி போகும்போதே நினைச்ச. சரி, என்னவா? உங்க அம்மா என்னடா சொன்னா? வரலன்னு சொல்லிட்டாங்க. வரலன்னு சொல்லிட்டாளா? சரி, நீ போ. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. என்ன விஷயம்? உள்ள வா வக்கீல, நான் சொல்றேன். என்னன்னு சொல்லு. வா வக்கீல. என்னன்னு சொல்லு. சீக்கிரம் வா தாத்தா. என்ன நீயா, ஏன் சந்தோஷமா இருக்குன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிற? டேய் சிவம், அது ஒண்ணு இல்லடா, தீபாவளி வருது இல்ல. தீபாவளி தான் வருஷம் வருஷம் வருது, இங்க வேற ஏதோ எக்ஸ்ட்ரா சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. டேய், நீ பயங்கரமான ஆள் தான்டா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. என்னமா நீங்க, என் பொண்ணு சந்தோஷமா இருக்காளா சோகமா இருக்காளா எப்படி இருக்காங்கறத சொடக்கு போற நேரத்துல கண்டுபிடிச்சிருவேன். முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளு தான்டா, நான் ஒத்துக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, எனக்கும் என் பொண்ணுக்கும் நடுவுல ஒரு கனெக்ட் இருக்கு. இனியா நீ சொல்லு, இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அண்ணா, அவ சந்தோஷமா இருக்கான்னு கண்டுபிடிச்சல, அந்த காரணம் என்னவா இருக்கும்? என்னடா, எல்லாருமா சேர்ந்து ஏதாவது பிளான் பண்றீங்களா? டேய், முதல்ல அவ சந்தோஷத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கோ. வக்கீல, எதுக்கு அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தை எல்லாம் பேசுற? என்ன விஷயம்னு கரெக்டா கண்டுபிடி. தீபாவளி அன்னைக்கு யாரும் நம்ம வீட்டுக்கு வராங்க. அப்போ ஸ்கூல்ல படிக்கிற யாரோ வராங்க. அப்படியே வச்சுக்கலாம். எதுக்கு அவனை போட்டு எல்லாரும் குழப்பிக்கிட்டு? இத பாருடா, நம்ம அன்பு இருக்கல்ல. யார் அன்பு? டேய், உனக்கு எத்தனை அன்புடா தெரியும்? நம்ம அன்பை தான் தீபாவளிக்கு கூப்பிட்டுருக்கோம். அவங்களையா? வரேன்னு சொன்னாங்க. வரேன்னு சொல்லல, யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கா. யோசிக்கிறேன் தானே சொல்லிருக்காங்க. நீங்க எல்லாரும் வரேன்னு சொன்ன மாதிரி பில்டப் கொடுக்கறீங்க. டேய், எனக்கு அவ வருவான்னு தோணுதுரா. அம்மா, உங்களுக்கு எதுக்குமா வேண்டாத வேலை, இப்ப எதுக்கு அவங்கள போய் தீபாவளி கூப்பிட்டீங்க? தனியா தீபாவளி கொண்டாடுறதுக்கு போரிங்கா இருக்கும்லப்பா. சரிம்மா, அதுக்காக அவங்கள போய் கூப்பிடுறது? அப்பா,
அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க தானே, அவங்களை கூப்பிடுறதுல என்ன தப்பு? அம்மா, நீங்க அவங்கள கூப்பிட்டது தப்பு. நீங்க அவங்கள கூப்பிட்டாலும் அவங்க வர போறது இல்ல. ஏற்கனவே அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கும் நமக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. மறுபடியும் புது பிரச்சனைய நீங்களே ஆரம்பிச்சு வைக்காதீங்க. நாம ஏதோ வேணும்னு பண்றோம்னு அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்னடா இது, தீபாவளிக்கு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டது தப்பா? தப்புதாமா. அவங்களோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் நாம அவங்கள கூப்பிடுறது தப்புதான். என்ன நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா நீங்க நாங்க பண்ணது தப்புன்றீங்க. மாமா, வக்கீல உள்ள சந்தோஷம்தான் படுறாப்ல, வெளியில தான் இந்த ஆக்டிங். இல்ல இனியா, நான் உண்மையதான் சொல்றேன். ஏற்கனவே நீங்க ஓவரா உரிமை எடுத்து பொண்ணு கேட்டு போய் பட்டதெல்லாம் போதும். தள்ளி இருந்து நீங்க நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் ஆகுது. அத தேவையில்லாம கெடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன். அம்மா, அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிருக்கா. இத அப்படியே விட்டுருங்க. எனக்கு தெரியும் அவங்க வர மாட்டாங்கன்னு. மறுபடியும் நீங்க போன் பண்ணி எதுவும் சொல்லாதீங்க. இனியா குட்டி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த தீபாவளியும் அப்பாவும் நீயும் வேற லெவல்ல கொண்டாடுவோம். ஓகேவா? குட். ஓய் சரி. இனியா தங்க, இதெல்லாம் ஃப்ரீயா விடு. நாம உனக்கு பிடிச்ச மாதிரி வெடி எல்லாம் வாங்கி இந்த தீபாவளியை ஜாலியா என்ஜாய் பண்ணிரலாம். எனக்கு ஒண்ணு வேண்டாம் மாமா. பாரதி, ஏ பாரதி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு பாட்டி. அம்மா, என்ன சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்மா, சாப்பிட்டோம். குட் பாய். வாமா, ஏன் இவ்ளோ லேட்? கொஞ்சம் வேலை இருந்தது. அத்த, ஓ, பிள்ளைங்களுக்கு தீபாவளிக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணுமேமா? அத்த, ஏற்கனவே நாலு புது செட் வாங்கி வச்சிருக்கேன், அத போட்டுக்கலாம். சரிம்மா, சரி. அன்பு, இல்ல இந்த தீபாவளிக்கு நாம என்னமா பண்ண போறோம்? எப்பவும் போலதான் அத்த. ஏன் கேக்குறீங்க? இல்லம்மா, ஒத்தையில தீபாவளி கொண்டாடணும். புரியல. இல்ல உனக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கான்னு கேக்குறேன். மா, வம்பு பண்றதுக்காக கேக்கலம்மா, நிஜமாவே பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் கேக்குறேன். இங்க பாருங்க, நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிட்டு கேக்குறீங்க, அது என்ன நேராவே சொல்லுங்க. அரசல் புரசல என் காதுல விழுந்துச்சு, ஒட்டு கேட்டீங்களான்னு என் மேல கோவப்படாத. என்னன்னு சொல்லுங்க. இல்ல, தீபாவளிக்கு உன்னை யாரோ கூப்பிட்டாங்க, நீ வரலன்னு சொல்லிட்டு இருந்த. பாத்தியா, பாத்தியா எப்படி கோவப்படுற. சரி, இந்த தீபாவளி கூப்பிட்டாங்க, அதுக்கு என்ன? இல்லம்மா, நம்மளும் தீபாவளிக்கு தீபாவளி ஒத்தையில உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். யாராவது சிநேகிதக்காரங்களோட வீட்டுக்கு போய் ஒன்னா கொண்டாடலாம்ல. மா, எனக்காக சொல்லல, பிள்ளைங்களுக்காக தான் சொல்றேன். என்ன தீபாவளி கூப்பிட்டது யாருன்னு தெரியுமா? தெரியலையே. யாருமா? அந்த சிவத்தோட அம்மா தான் என தீபாவளி கூப்பிட்டாங்க, அதனாலதான் நான் வரலன்னு சொன்னேன். அப்படியா? ஆமா, இப்ப தெளிவாயிடுச்சுல, நான் வரேன். அந்த, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, அவங்க வீட்டுக்கு தீபாவளிக்கு நீ போகணும்னு நினைச்சா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா, நமக்கும் அவங்களுக்கும் என்ன பரம்பரை பகையா? அவங்க மனசுல நினைச்சத அவங்க கேட்டாங்க, நாம அன்னைக்கு இருந்த மனநிலைமையில கோவப்பட்டுட்டோம். மத்தபடி அவங்களுக்கும் நமக்கும் என்ன இருக்கு? மா, நிஜமாதான் உனக்கும் அவங்களுக்கும் நடுவுல நல்ல சிநேகிதம் இருக்கு, அத எனக்காக நீ கெடுத்துக்க வேண்டாம். அன்பு, அவங்க வீட்லயும் சின்ன பிள்ளை இருக்கு,
கலக்கி கூட விளையாட ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. என்னத்த என்னாச்சு உங்களுக்கு? நீங்க இப்படி யோசிக்கிற ஆளே இல்லையே. ஏமா, நல்லது சொன்னாலும் சந்தேகப்படுவியா? இங்க பாருமா, என்னால எதுவும் கெட்டு போக வேணாம். எனக்கு ஒண்ணும் இல்ல, மத்தபடி போகணுமா வேணாமான்றத நீ முடிவு பண்ணிக்கோ. அம்மா, அவங்க வீட்டுக்கு தீபாவளிக்கு போலாமா? டேய், அந்த இனியாக்கும் உனக்கும் தான் ஆகாதே. இல்லம்மா, எனக்கு ஓகேதாம்மா, போலாமா? நம்ம போலாம். சரிடா, நான் யோசிச்சு சொல்றேன். சரி அன்பு, நான் உள்ள போறேன்.